ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அவல் ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அவல் வந்து நல்லா வறுபட்டு முறுமுறுன்னு இருக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கனாவே போதும். நீங்கள் நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் சிவப்பு அவல் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அவலை வந்து ஒரு கிண்ணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்ணியில் மாற்றி வச்சாச்சு. இப்போ திருப்பி அதே கடாயில் ஒரு கப் நிலக்கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணியில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து 2 பனானா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம மசிக்க போகிறோம். இது இயர்லி மார்னிங் ப்ளஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த ரெசிபி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதுனாலும் கருப்பட்டி சேர்த்திக்கலாம், அப்படி இல்லை ஒயிட் சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்திக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்கரை சேர்த்திட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியாக 2 கிளாஸில் நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் 2 கப்லேயும். இப்போ நான் செய்கிற ரெசிபி வந்து 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1/2 கப்புக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அவல் 2 டேபிள்ஸ்பூன் வந்து 2 கப்லேயும் நம்ம போட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அவல் நிறையா வேணும்னா சாப்பிடுவீங்கன்னா அவல் நிறையாவும் போட்டுக்கலாம். அவல் போட்டதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மேலே வறுத்த நிலக்கடலை பருப்பையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் பால் வந்து நல்லா காய வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். பால் வந்து வெதுவெதுப்பாக இருக்கும், அந்த சமயத்தில் வந்து நம்ம பால் எடுத்து ஊற்ற போகிறோம். நான் நிலக்கடலை பருப்புக்கு மேலே திருப்பி கொஞ்சம் ஒரு லேயர் வந்து அவல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பால் வெதுவெதுப்பான பால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கவே. கீழே பனானா, அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு, மேலே பால். இது நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். ஒரு கம்ப்ளீட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.